மாண்பு உறுப்பினர் முகமது ஷாநவாஸ் பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சியை பற்றி பாராட்டக்கூடியவர்கள் ஆளும் தரப்பிலிருந்துதான் பாராட்டுகிறார்களா என்று நாமே பார்க்கிற அளவுக்கு எதிர்த்தரப்பிலிருந்து கூட பாராட்டு மொழிகள் வந்து கொண்டிருக்கின்றன. எந்த தரப்பிலிருந்து பேசுகிறார்கள் என்று நாமே ஒரு கணம் கிள்ளி பார்க்கக்கூடிய அளவுக்கு பாராட்டு மொழிகளை பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடு எல்லோரும் வியக்கும் வண்ணம், மாற்றுக்கருத்துடையோர்கள் கூட ஏற்கும் வண்ணம் அமைந்திருக்கிறது. சமூக ஊடகங்களில் இளைஞர்கள் எழுதியிருக்கிறார்கள், நான் பார்த்தேன், அவரை எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தோம், முதலமைச்சரைப் போல் பணியாற்றினார், முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோம், இந்திய நாட்டினுடைய பிரதமரை போல் பணியாற்றுகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த உயர்கல்வித்துறையினுடைய கொள்கை குறிப்பிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, உயர்கல்வி படிப்போருடைய விழுக்காடு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் 51.4 விழுக்காடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் அது என்ன விழுக்காடு இருக்கிறது என்று சொன்னால் 27.1 விழுக்காடு. அப்போ 27.1 விழுக்காடு வைத்திருப்பவர்கள் ஒரு கல்விக் கொள்கையை வடிவமைத்து யாருக்கு தருகிறார்கள்? 51.4 விழுக்காடு உள்ளவர்களுக்கு கொண்டு நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாம் புதிய கல்விக் கொள்கையை மறுக்கிறோம், புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம். மாநிலத்திற்கென்று ஒரு கல்விக் கொள்கை வடிவமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் அண்மை காலங்களில் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். அதுபோல பாடத்திட்டங்களில், பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் பல அம்சங்களில் சமூக நீதிக்கு எதிரான கருத்துக்கள் புகுத்தப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே வெளிப்படையாக ஊடகங்களிடம் பேட்டியாக கொடுத்தார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னதைப் போல பாடப்புத்தகங்களிலேயே பல்வேறு தவறான கருத்துக்கள், திராவிட இயக்கத்திற்கு எதிர்ப்பான கொள்கைகள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டன. குறிப்பாக திறந்த நிலை பல்கலைக்கழகத்திலே அந்த புத்தகங்கள் எல்லாம் இருந்து அவைகளை உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டி அவைகள் இன்று எடுக்கப்பட்டு விட்டன என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நான் தெளிவாக தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். தொண்டு நிறுவனங்களை கற்றல் கற்பித்தல் முறையில் பயன்படுத்துவது என்பது புதிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு கூறு. தொண்டு நிறுவனங்களை பயன்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா அரசு, ஒன்றிய அரசு சொல்கிறது என்றால் அதனுடைய நோக்கம் என்ன என்பது சொல்லாமலேயே நமக்கு தெரியும். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப அருமையான கருத்தை சொன்னார்கள். ஏற்கனவே இந்த தொண்டு நிறுவனம் ஏற்கனவே ஒரு 20 ஸ்டேட்லேருந்து ஏற்கனவே அவங்க அதுக்கான கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக அந்த நிதியினை வழங்கி அங்கங்கே அதை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கொள்கை பிடிப்பில் உறுதியாக இருக்கின்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம், ஐடியாலஜி படி யாராச்சும் பெனட்ரேட் ஆகணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சரோட இரும்புகரம் அதை ஒடுக்கும் என்கின்ற அந்த செய்தியை இங்கே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை. எந்த தொண்டு நிறுவனம் அங்கே இருந்தாலும், ஏன்னா நானே 2-3 ஸ்கூல்ஸ்க்கு நேரடியாக போய் பார்த்துருக்குறேன். நீங்கள் சொன்ன பேர்லேயே நிறைய பேர் அந்த லேபை வந்து அவங்க வந்து நமக்காக ஸ்பான்சர் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த விதத்தில் தான் அது பயன்படுத்தப்படுமே தவிர அவங்களோட ஐடியாலஜியை உள்ளே நுழைக்கிறதுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று நான் கூறுகிறேன். மாண்புமிகு பேரவை துணைத்தலைவர் வாயிலாக சில கோரிக்கைகளை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். தாய்த்தமிழை பாதுகாக்கவும் அதனை மேம்படுத்தவும் தனது வாழ்நாளை முழுமையாக ஒப்படைத்து கொண்டு அளப்பரிய பங்களிப்பை செலுத்திய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவாக மொழியியல் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவ வேண்டும் என்பது எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் வேண்டுகோள். அதை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெகுமானம் என்ன வேண்டும் என்று கேட்டால், அப்துல் ரஹ்மானை தருக என்பேன் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் புகழப்பட்ட மறைந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் பெயரால் பல்கலைக்கழக ஆய்வு இருக்கை அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெரியாரின் எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் சிந்தனைகளையும் தொகுத்து ஆவணப்படுத்தும் பணிக்காக தம் வாழ்நாளை ஒப்படைத்து செயலாற்றிய பெரியவர் வே ஆணைமுத்தவர்களின் பெயரை தமிழ்நாடு ஆவணக் காப்பகத்தின் நூலகத்திற்கு சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பார்வை சவால், கேட்கும் மற்றும் பேசும் திறன் சவால் உள்ளிட்ட சவால்களை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு உரிய பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளி முதல் நியமிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பள்ளியும் ஆரம்ப சுகாதார நிலையத்துடன் இணைக்கப்பட்டு பள்ளி கல்வித்துறை சுகாதாரத்துறை இணைந்து குழந்தைகளின் உடல் மன ஆரோக்கியத்தை கண்காணிக்கும் கூட்டு பொறுப்பை மேற்கொண்டால் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியும். எனவே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கணினி ஆசிரியர், உடற்பயிற்சி ஆசிரியர், ஓவிய கவின்கலை ஆசிரியர், இசை ஆசிரியர் பணியிடங்கள் தொடக்கப்பள்ளி முதல் அனைத்து பள்ளிகளிலும் உருவாக்கப்பட்டு நிரந்தர ஊழியர்களாக நியமிக்கப்பட வேண்டும். அதுபோல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில்
இடஒதுக்கீடு முறை முற்றிலும் பின்பற்றப்படுவதில்லை. அங்கே இப்போது மிகைப்பணியாளர்களாக கருதி வெளியே அனுப்பப்பட்டவர்களில் பெரும்பாலும் பட்டியலினத்தை சார்ந்த பழங்குடியினத்தை சார்ந்த பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். இப்போது அங்கே பட்டியலினத்தை சார்ந்தவருடைய பணி விழுக்காடு என்பதை 5 விழுக்காட்டுக்கும் கீழ் சுருங்கி கொண்டிருக்கிறது. எனவே வெளியே போனவர்களை மீண்டும் உள்ளே அழைத்து அவர்களுக்கான பணியை உறுதிப்படுத்த வேண்டும், அங்கே இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாகப்பட்டினம் தொகுதி சார்ந்த சில கோரிக்கைகளை இங்கே வைக்கிறேன். நாகப்பட்டினம் தொகுதியில் நாகப்பட்டினம் நகராட்சியில் ஒரே ஒரு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கூட இல்லை. ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவருடைய கவனத்திற்கு நான் கொடுத்திருக்கிறேன். எனவே அங்கே ஒரு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை தொடங்க வேண்டும். நாகப்பட்டினம் தொகுதி பாலையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அழிஞ்சமங்கலம் கிராமத்தில் அரசு ஆதி திராவிட நலப்பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது, உயர்நிலைப் பள்ளி. அதற்கு இந்த ஆண்டு 100. எனவே அந்த 100 கருத்தில் கொண்டு அந்த உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக மாற்றித்தர வேண்டும். அதற்கு அங்கே கட்டிடங்களெல்லாம் இருக்கிறது, பெரிய நிதியும் ஒதுக்க வேண்டியதில்லை, ஏற்கனவே வகுப்பறைகள்லாம் இருக்கிறது. எனவே அந்த அறிவிப்பை செய்து அதை தரம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 154 ஆண்டுகள் பழமையான நகராட்சி நாகப்பட்டினம் நகராட்சி. அந்த நகராட்சி முற்றிலும் சீர்குலைந்து கிடக்கிறது. அடிப்படை கட்டமைப்பு பணிகள் கூட அங்கே நடைபெறவில்லை. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கினால் மட்டும்தான் நாகப்பட்டினம் தலைநிமிர முடியும். நாகப்பட்டினத்திற்கு உள்ளடக்கிய பகுதிதான் நம்முடைய திருக்குவளை கிராமம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் அது இருக்கிறது. அத்தகைய ஒரு நாகப்பட்டினம் பல சமய மக்களும் வந்து செல்லக்கூடிய இடம். நாகூர் தர்கா இருக்கிறது, வேளாங்கண்ணி ஆலயம் இருக்கிறது, சிக்கல் சிங்காலவேலர் கோயில் இருக்கிறது. எனவே நாகப்பட்டினத்தினுடைய மேம்பாட்டுக்காக சிறப்பு நிதி நாகப்பட்டினம் நகராட்சிக்கு தர வேண்டும். திருமருகல் ஒன்றியத்தை தனித்தாலுகாவாக அறிவிக்க வேண்டும். நாகப்பட்டினம் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகம் கட்டி முடிக்கப்பட்டும் இதர உள்கட்டமைப்பு பணிகள் நிறைவடையாததால் அது திறக்கப்படாமலே இருக்கிறது. எனவே அந்த உள்கட்டமைப்பு பணிகளை முடித்து விரைந்து அதை திறக்க வேண்டும். நாகப்பட்டினத்தில் தமிழறிஞர் மறைமலையடிகள் அவர்களுக்கு நூலகத்துடன் கூடிய மணிமண்டபம் கட்ட வேண்டும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம், கூடுதல் முதன்மை கல்வி அலுவலகம், மாவட்ட கல்வி அலுவலகம் மற்றும் வட்டார கல்வி அலுவலகம் ஆகிய அலுவலகங்களை புதிதாக கட்டுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.